Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மஞ்சள் இஞ்சி டீ எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த டீ ரொம்ப ஹெல்தியான டீ, அதே நேரத்தில் வெயிட் லாஸ்க்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை வந்து இப்போ சுட வச்சுக்கலாம். கால் டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிளகை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். பெப்பர் பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மிளகு எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் டீ. இப்போ இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இப்போது ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் மஞ்சள் இல்லைங்கிறனால நான் மஞ்சள் தூளை எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வந்து இடித்து வச்சுருக்கிற இஞ்சியையும் பெப்பரையும் வந்து இந்த டீயில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பெப்பரெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வந்து வச்சுருங்க. அது நம்ம ஒரு கப் வந்து ஊற்றின தண்ணி வந்து 1¼ கப் ஆகும். அது வரைய வந்து அதை நல்லா வேகட்டும். இஞ்சி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி மஞ்சளில் இருக்க ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா குர்குமின். அந்த குர்குமின் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் இதில் ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஆத்ரட்டிஸ் வராமல் வந்து இது கம்மி பண்ணும். அதே நேரத்தில் மூளையில் இருக்க நரம்புகள் வந்து சிதைகிறனால ஏற்படக்கூடிய அல்சிமருங்கிற ஒரு மெமரி லாஸ் நோய் வந்து வராமல் இருக்க வந்து இது ஹெல்ப் பண்ணும். லிவர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கால் ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து இது வந்து பேலன்ஸ் பண்ணும். அதே நேரத்தில் பிசிஓஎஸ் வந்து வராமல் இருக்கும். அதனால் குர்குமினுக்கு வந்து ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் இது வந்து கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். கேன்சர் செல்ஸை வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். குர்குமின் வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டி டிப்ரெசன்ட். இதை வந்து நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் போது இந்த டீயை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. டீயும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த டீயில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த டீ வந்து நம்ம உடம்புல வந்து டீடாக்சிஃபை பண்ணி வெயிட் லாஸ்க்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம ரெகுலராக வந்து டெய்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். இதில் இப்போ கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஏன் சேர்க்குறோன்னா மஞ்சளில் இருக்க அந்த குர்குமின் வந்து கொழுப்பில் வந்து கரையக்கூடியது. நம்ம நெய் இல்லைன்னா கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா குர்குமின் வந்து ஈஸியாக வந்து நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதே நேரத்தில் பெப்பரில் இருக்க பெப்பரையினும் வந்து குர்குமினை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் டீலன் மட்டும் இல்லை, நம்ம மற்ற இதுலேயும் வந்து மஞ்சள் வந்து எதுலலாம் நம்ம சேர்க்குறோமோ அதிலலாம் வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம உடம்புல இருக்க பிளட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து டர்மரிக்கை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பெப்பர். இப்போது நெய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த சூட்லேயே அது இருந்தால் போதும். அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம டீ எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த இஞ்சி மிளகு எல்லாமே கீழே தங்கிடும் அதுவாகவே. இப்போது நம்ம டீயை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த டீ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதனால் இந்த டீயை வந்து வீட்டில் எல்லாருமே வந்து இந்த டீ குடிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். உங்களால் இப்படியே குடிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து ஹனி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இப்படியே குடித்து பழகிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து ஹனி சேர்க்காமே வந்து குடிச்சுக்குவோம் எங்கள் வீட்டில். வின்டர் டைமில் வந்து இந்த டீயை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கோல்டு ஃபீவர் இதெல்லாம் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.